பக்தி ஸ்பெஷல் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ரிஷவராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இது அமைந்திருக்கிறது. ஒரு ராசிக்கு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில், அதாவது எட்டாம் இடத்துல கிரகங்கள், அதிகமான கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணினதுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். இப்போது பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் குரு சனி கேதுவினுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்து தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒன்று சொல்லப்போக அது வேற ஒருத்தர் வேறு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரியான சில சிக்கல்கள் ஏற்படலாம். ஒருத்தருக்கு அறிவுரை சொல்ல போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் சொன்ன விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட கன்வே பண்ணக்கூடிய விதமும் சரி, வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். புதிய முதலீடுகள் செய்யும்போது, புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலீடுகள் சம்பந்தமான விஷயத்திலும், பணம் சம்பந்தமான விஷயத்திலும், கடன் நீங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை கடனை நீங்கள் அடைப்பதாக இருந்தாலும் சரி, அந்த சைன்லாம் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் கிரகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு அவசியம். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். வாழ்க்கை துணையிடமும் நண்பர்களிடமும் கருத்துக்களை பரிமாறும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் மிகவும் அனுகூலத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த ஒன்பதாம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சமான ஒரு நிலைமைக்கு வரப்போகிறார். ஸோ கண்டிப்பாக வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் மிகவும் அனுகூலத்தை கொடுக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. தாயார் தாய்வழி உறவினர்களிடமும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு உறவு முறைங்கிறது உங்களுக்கு இருக்கும். பரம்பரை சொத்துக்கள், பிதுரார்ஜித சொத்துக்கள் இதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான ஒரு நல்ல அருமையான காலகட்டம். அது மாதிரி குழந்தைகளுடைய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்களிலோ, இல்லை குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களிலோ, குழந்தைகளுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஹெல்மெட் அணியாமல் தயவுசெய்து வெளியில் போகாதீங்க. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமை என்பது அவசியம். ரொம்ப எல்லாம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதுலேயும் போய் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் வேகத்துடன் விவேகம் ரொம்ப 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 முக்கியம். உத்தியோகத்தினருக்கு எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து திட்டமிடுதல் அவசியம். ஒரு டைம் கரெக்டாக சொன்னீங்கன்னா அந்த டயத்தை கரெக்டாக கீப்பப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் உங்களுக்கு போட்டு தலையை ஆழ்த்தலாம். அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையும் நிதானத்தையும் தவற விட்டுறக்கூடாது. ஸோ அதை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்க வேண்டிய ஒரு மாதம். பெண்களுக்கு கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா கலைத்துறையினருக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, புதிய வாகனம் வாங்குவது, புதிய வீடு வாங்குவது, இது மாதிரியான சுப செலவுகள் கலைத்துறையினருக்கு ஏற்படும். அரசியல் துறையினருக்கு மிகுந்த லாபம் தரக்கூடிய ஒரு மாதம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய அளப்பரிய அற்புதமான சாதனைகளை உங்களால் செய்ய முடியும். ஏன்னா நாலாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. புதன் பார்க்குறார், செவ்வாய் பார்க்க போகிறார், குரு பார்க்குறார். கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்தை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்கள் ஏற்படும். திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாளை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம்.
அது மட்டும் இல்லாமல் ரங்கநாதர் அதாவது எங்கெங்கெல்லாம் பள்ளி கொண்ட பெருமாள் இருக்காளோ அதெல்லாம் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 17, 18, ஏப்ரல் 13. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.